அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் போங்குக. திருவருட்பிரகாச வள்ளிப்பெருமான் பகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் பல்வேறு நூல்களிலே ஆக்கி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற முறையிலே வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே வெளியான ஒரு நூல், இதன் பெயர் சுத்த சன்மார்க்கம். இந்த நூலின் முதல் பதிப்பு ஜனவரி 1994 வெளியாகியுள்ளது. இரண்டாவது பதிப்பாக ஜனவரி 2012 இந்த சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு அற்புதமான விளக்க விரிவுரை நூலானது வெளிவந்திருக்கிறது. இதிலே முகவுரையாக சுவாமி அவர்களின் முகவுரை தெளிவிக்கப்பட்டது. சுத்த சன்மார்க்கம் முகவுரை: எல்லா உலகிய பொருள்களையும் ஆற்றல்களையும் விளங்கச் செய்து கொண்டுள்ள ஒன்றே நித்திய பரம்பொருளாகும். அதனை எப்பெயரிட்டு அழைத்தாலும் ஒன்றேதான், வேறாவதில்லை. பிறிது எதனாலும் எக்காலும் அழிக்கவோ மாற்றவோ படுவதோ இல்லை. என்றும் சுத்தமாகவே இருப்பது. சுத்தன் என உயர்திணையால் கொள்ளப்படுகின்றார். அப்படியான சுத்த பரம்பொருள்தான் தனது தயா பேராற்றலால் எதுவுமாய் எவருமாய் தோற்றி விளங்குகின்றார். அகத்தே ஒன்றாயும் புறத்தே பலப்பலவாயும் விளங்கியும் மறைந்தையும் கொண்டிருக்க காரணம் வெளியாக்கி மனிதனில் அனுபவப்படுத்தலிருக்கையாம். அகத்தே ஒன்றாயும் புறத்தே பலப்பலவாயும் விளங்கியும் மறைந்தும் கொண்டிருக்க காரணம் வெளியாக்கி மனிதனில் அனுபவப்படுத்தலிருக்கேயாம். அந்த இறை உண்மை அனுபவம் பக்குவ மனிதன் வாழ்வின் மூலம்தான் கண்டுகொள்ளப்படுவாம். மனிதன் அல்லாத ஜடப்பொருள்களாலும் உயிர் அறிவாலும் எவ்விதத்தும் அறிந்து கொள்ளப்படுவதில்லை. அந்த இறை உண்மை அனுபவம் பக்குவ மனித வாழ்வின் மூலம்தான் கண்டுகொள்ளப்படுவதாம். மனிதன் அல்லாத ஜடப்பொருள்களாலும் உயிர் அறிவாலும் எவ்விதத்தும் அறிந்து கொள்ளப்படுவது இல்லை. நெடுங்கால மெய்யறிவு விளைவுக்கு பின்பேதான் தன் மெய்ஞானத்தால் எல்லாம் வல்ல ஒரு பரம்பொருளை ஒருவாறு உணர்ந்து கொண்டான். உயர் பரத்தின் பெருமையும் அதனால் தோற்றுவிக்கப்பட்டு விளங்கும் தன் போன்றோர் சிறுமையும் எண்ணி அம்மேல்நிலை அனுபவக் கடவுள் இன்ப வாழ்வு பெற எத்தனையோ வழிதுறைகளை வகுத்து முயன்றுள்ளனர். சமய மத கொள்கைகள், வந்தனை வழிபாட்டு முறைகள், யோக சாதனா பயிற்சிகள், மந்திர தந்திர உபாயங்கள், காயகற்ப மருந்துகள் யாவும் ஓரளவுக்குத்தான் குறிப்பிட்ட காலத்திற்கு உதவி மறையுறச் செய்துவிட்டன. நித்தியானந்த இறை இன்ப வாழ்வுக்கு உதவவில்லை. ஏன்? அந்த இறை பரம்பொருள் தண்ணீர் இல்லாத ஒன்றாதலின் பிற யாராலும் எக்காலும் அறிந்து அடைந்துவிடவே முடியாது. அதனால்தான் இதுவரை எவரும் இறைமய வாழ்வு பெறாது போயினர். உண்மை காரணம் இதுதான். அக மெய்ப்பொருள் ஒருவரேதான். அவ்வகத்தே ஏகராய் இருப்பதோடு புறத்தே தனது பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி வெளிப்பாட்டால் யாவுமாய் எவருமாய் தோற்றமாற்ற மறைவுமாய் விளங்கிக் கொண்டே உள்ளார். ஆகையால் அவர் ஒருவரே அகத்தும் புறத்தும் இருவேறு தன்மையோடு விளங்குதல் மெய்யாம். இதனாலேதான் அயலிலிருந்து அடைய முயன்ற முயற்சி எல்லாம் முடியவில்லை. இன்று அவரே மனிதனை தன்மயமாக்கி அகனின்று புறம் வேறாக அகத்தின் விரிவேயான அனகம் ஆக கண்டுகொள்ளச் செய்கின்றார். ஆகையால் அவரும் நாமும் இயல்பாகவே ஒன்றி அகமிருந்து வருவது இயற்கையே. இதனை உணர்த்தவே எங்கும் நிறை தகராகாச கடவுள்தானே மனித உண்மை ஆன்ம வடிவான யகர வண்ணமாய் கூடாமற் கூடி தய என திகழ்கின்றது உண்மை அனுபவ நிலை. அப்படி இருந்த வண்ணமே உகர ஐஞ்சக்தி செயலால் பிரபஞ்சத்து நாமாய் விளங்குகின்றதும் சத்தியமே. இதனால் அகமிருந்தபடியே தயவு செய்தயவு என்று சொல்லிக்கொண்டேயும் செய்து கொண்டேயும் இருக்கின்றார் நம் பதி. ஆனால் நாமோ அவரோடு இருந்தும் அறியாமையால் அவரது ஆணையை ஏற்காமலும் தயவு செய்யாமலும் புறப்பொறி புலன் வாழ்வில் எப்படி எப்படியோ பிழைத்து கேட்டு அழிந்து கொண்டே உள்ளோம். இப்போது சுத்த தயா விசாரத்தால் அகநிலையுற்று அவர்மய வாழ்வு பெற தயவு செய்தயவு என எதிரொலித்து வேண்டியும் செயல் புரிந்து கொண்டும் இருப்பதுதான் முறையாகும். எனவே
அகத்தே தயவு நிறைய நிறைய உள்ளத்து உணர்விலும் உயிர் ஆற்றலிலும் உடற்செயலிலும் கொண்டு வாழ்வதால் அனக நிறைவு பெற்று இறை இயல் நித்திய தயானந்த வாழ்வும் உண்டாம். இந்த அனக தயவு வாழ்வு முறைதான் அனக நெறி என்றும் சுத்த சன்மார்க்கம் என்றும் ஒழியப்படுகிறது. முன் நெறிமுறைகள் எல்லாம் புறமிருந்து முயன்று அகமடங்கி ஒழியவே செய்தன. இந்த சுத்த சன்மார்க்கம் ஒன்றே நித்திய அகநிலை இருந்து விரிந்து தோற்ற மாற்ற மறைவாம் புறநிலையையே அனகத்தன்மை பெற்று அழியாமையடைந்து வாழ்வுறுகின்றதாம். இதுவரை இறைவனே கூட நித்திய வாழ்வோடு ஒரு நாமரூபத்துடன் நிலவாது அருவ நிலையில் பிறவாயாக்கிய பெரியோனாக இருந்து ஆண்டு வந்தார். இப்போது அனக தயவு சுத்த சன்மார்க்க முறையால் ஒரு நிறை மனித வடிவோடு இரவா யாக்கை சிறு மா மனிதனாய் விளங்க வந்துவிட்டார். அந்த கடவுள் மனிதனே அருட்பிரகாச வள்ளலாவார். எனவே இந்த சுத்த சன்மார்க்கம் பழநெறி போன்ற ஒன்றல்ல. மக்கள் இனம் முழுமைக்கும் மெய் அன்பும் வழங்கி மெய் இன்பில் ஒத்து வாழ்ந்து தழைத்து ஓங்கச் செய்வது மெய்மெய் ஆம். இச்சிறுநூலில் இந்த சுத்த சன்மார்க்கத்தின் தனிச்சிறப்பு வழிவகை எல்லாம் விளக்கி அகில உலக சகோதரத்துவத்தோடு பேரின்பில் தழைத்திடச் செய்யும் என்பது உண்மை. மக்கள் இனம் முழுமைக்கும் ஓர் அரிய பெரிய தயவு விண்ணப்பம். இச்சிறுநூலை அற்ப சொற்ப பொருளாக கருதி இருந்து வீண் போக வேண்டாம் எவரும். எல்லோரும் நல்லின்ப வாழ்வில் ஓங்கு வைப்பதை உளங்கொண்டு ஏற்று வாழ்வீர்களாக. நிறை தயவு வணக்கம். இவன் தயானேயன் சரவணானந்தா. தயவு சத்தியஞான கூட்டம் திண்டுக்கல். நாள் 13/12/1993. அடுத்து சுத்த சன்மார்க்கம் அத்தியாயம் 1 தோற்றுவாய். நூலின் பெயர் சுத்த சன்மார்க்கம். அத்தியாயம் 1 தோற்றுவாய். தயவே வடிவான உள்ளம் கொண்ட வள்ளப்பெருமான் திருவருளாலே அருட்பேரொழி இறைவனாலே வருவிக்கப் பெற்றார். உண்மை அன்பும் அறிவும் இன்பமும் உடைய பரம்பொருளை காண சிறுபோதிருந்தே தீவிர முயற்சியில் ஈடுபட்டார். அகம் வள மெய்ப்பொருளும் அவரை ஆட்கொண்டு நெறிப்படுத்தியது. எங்கும் நிறை இறை ஜோதியை தன் மெய்யறிவு சிறநடுத்தலத்தில் உணர்ந்து பற்றி கொண்டார். அந்த அகம் அவர் அருள் ஒளியை எல்லாமாகி சூழ வந்து பக்குவப்படுத்துவதை நன்கு உணரத் தொடங்கினார். அவ்வுண்மை இறை ஒளியே எல்லா தெய்வமாக கற்பிக்கப்பட்டும் பாவிக்க பெற்றும் தியான சமாதியினால் பலவாகிய சக்தி சித்திகளை பெற்றும் போற்றியுள்ளதாகவும் தெரிந்து தெளிந்து கொண்டார். மேற்படி இறை உண்மை தெளிவோடுதான் எத்தெய்வத்தையும் உண்மையான ஒன்றன் சாயையாக கண்டு துதிப்பாடல்கள் ஆயிரக்கணக்கில் வழங்கியுள்ளார் திருவருட்பாவாக. அந்நிலை முழுவதும் அவரது புற வரலாற்றின் முதற்கூறாக அமைந்தது. அவர் தன் மெய்ப்பதியையே எத்தெய்வமாகவும் கண்டிருந்ததோடும் அதுவே எவருமாய் எல்லாமாய் எக்காலத்தும் அகமிருந்து கொண்டே புறத்தில் தோற்றமாற்ற மறைவு காட்டி வருவதாகவும் அறிந்து கொண்டார். தன் அனுபவத்தில் கண்டறிந்த மெய்ப்பொருள் உண்மையையே திருவருட்ப ஆறாம் திருமுறை பாடல்களிலும் அவற்றை விளக்க வந்த சத்திய ஞான சபை சத்திய தர்மச்சாலை சித்தி வளாகம் என அமைத்து செயல்படச் செய்தார். சத்திய ஞான சபையும் தர்மச்சாலையும் சத்விசார உண்மையும் பரோபகார விளக்கமும் தர வந்தனவாம். இவையே உலகியலை சுத்த நெறிக்கு கொண்டு வர வழங்க பெற்றவை. அந்நாள் அவக்குவ காரணமாக பழநெறிப்பற்று மிகுதியால் தன்னை சூழ இருந்தவர்கள் சுத்த நெறிக்கு வராததைக் கண்டு அக நெகிழ்வுற்றார். எனினும் பிற்காலத்தில் மக்களிடம் உண்மையை ஓர்ந்து ஏற்று பக்குவமெய்தி பெரும் பயன் ஒருவர் என திட நம்பிக்கையோடு சத்தியம் செய்து ஆணையிட்டு வழங்கிவிட்டார். அவர் அருளிய சத்திய வாக்கு வெற்று யூகமோ கற்பனா தீர்க்க தரிசனமோ அல்ல. உண்மை வாய்மை மெய்மை என்பதுதான் சத்தியத்தின் அனுபவபூர்வமான விளக்கமாம். அதைத்தான் சித்தி வளாகத்தில் பெற்றுக்கொண்ட திரிவேக சித்தியோடு கூடிய மரணமில்லா பெருநிலையாம் என அறிகின்றோம். புற சித்தி வளாகத்தில் வளர் ஒளி தீபமாய் காண்கின்றது. அவரது அக அனுபவ உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கும் ஓர் அடையாள சின்னமேயாம். ஆகவே இப்புறத்துணை கொண்டும் அக அருள் ஒளியைக் கண்டும் உயிந்திட உபாயம் செய்ய பெற்றுள்ளது மெய்யே.
இவ்வுண்மையை உலகவர் ஒவ்வொருவரும் தம் தம் உளத்திற்கொண்டு உலகியல் வாழ்வில் பொருந்தி விளங்கிடலாகும். சித்திவளாகத்தில் மறைந்துள்ள வள்ளலாரின் உண்மையை உள்ளபடி அறிந்து தெளிந்து ஆட்பட்டு நித்தியானந்த வாழ்வு பெறவே நம் ஒவ்வொருவரின் சித்திவளர் அகத்தும் இருந்து பக்குவப்படுத்துகின்றதை தயாவுரிமையால் கண்டுகொள்ளலாம் வாரீர். வள்ளல் அருட்பிரகாசம். சித்தி வளர் அகத்தில் மறைந்தும் அடங்காமை பெற்று அனகமாக புறம் தோன்றாமலே பக்குவ ஆன்மாக்களை மேலேற்றிக் கொண்டுள்ளது. இவ் அனக நெறிமுறைதான் வள்ளல் கண்டுள்ள சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறையாகும். அது சுத்த தயவு ஆக அகம் இருந்து செயல்பட்டு காரண சூக்கும தூள வடிவத்தையே தயவு வழியால் சுத்த பிரணவ ஞான தேகமாக உலகடை என்றும் விளங்கச் செய்வதாய் உள்ளதாம். இதுதான் சுத்த சன்மார்க்க முறை. உலகுக்கெல்லாம் உகந்தது. உலகம் இதுகாரும் உண்மை கொண்டு உயிந்திடாது. தோற்ற மாற்ற மறைவரும் புறநெறி முறைகளால் அல்லலடை அழிந்து கொண்டுள்ளது. மக்களினம் புலனறிவும் பகுத்தறிவும் சமய மத கொள்கை கோட்பாடுகளும் யோக ஞான ஆன்மீக சாதனா முறைகளும் நல்லின்ப வாழ்வுக்கு உதவவில்லை. இனியும் இவற்றால் நன்மை விளைந்துவிடும் என்று எண்ணுவதும் தவறே. தெய்வ நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மக்கள் சமுதாயத்தை சீர்படுத்தி விடாது. கடவுட்கொள்கை முடிவில் ஒருவனை நீடித்து வாழ வைப்பதா இல்லை. மனிதன் மண்ணுலக வாழ்வை விட்டு சென்று தெய்வீகமுற்று விளங்கக்கூடும் என எண்ணினது வெற்று கற்பனையே. எனவே பழம் புறநெறிகள் ஒன்றும் எவரையும் வாழ்விக்கக்கூடியதாயில்லை என்றும் சுத்த சன்மார்க்க பொதுநெறி ஒன்று தேவைப்படுகின்றது என்றும் உணர்ந்த இது சமயம் அகமிருந்தோங்கும் அழிவிலா அருட்பெருநெறி அருட்பிரகாசர் வழி கிடைக்கப் பெறுகின்றோம். இதனால்தான் உலகில் தயாநலம் கண்டு எவரும் ஒத்து வாழலாம் என்பது உண்மையாம். ஆகவே தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசார பரோபகார நெறிமுறையால் ஒன்றாகிய அகப்பெருந்தயாபதியின் பிரியா உறவு கொண்டு அனகமாக சிந்தனை சொல் செயல் எல்லாம் தயா ஒளி நிரம்பிட வாழ்ந்து தழைத்தோங்கச் செய்வது இந்த சுத்த சன்மார்க்கம் ஒன்றே என தேர்ந்து ஏற்று இன்புறுவதாக உலகம் எல்லாம். இதுதான் சுத்த சன்மார்க்கம் இன்னதென்பதும் அதன் தோற்றுவாய் இது என்பதும் சுத்த நெறியின் ஆசார வாயிலாக இருப்பதாம். காலத்தே இதன் பெருநல பெருவிளைவும் காண்போம். அடுத்து பாடல். கடவுளை காண்பதற்காக இதுவரையும் புவியில் கற்பித்த மார்க்கம் எல்லாம் புறமார்க்கமாகும். திடசித்தர் தம் மார்க்கம் சேகமீது தெரிக்கச் சிற்பதளி சாத்திரங்கள் எண்ணடங்காதியற்றி மடமையறப் பாடுபட்டார். அதனாலோ அன்றி வள்ளல் வருணற்றருணம் இதுவாலே நமது நடனபதி தன்னுடைய சிற்றணுவி நின்று நற்றயவால் மலர்கின்றார் ஞாலமிசையினிதே. தயவுப்பா. அடுத்து இரண்டாவது அத்தியாயம் சத்தாகிய மெய்ப்பொருள். இயற்கை உண்மையாய் என்றும் இருந்து கொண்டே இருப்பது எதுவோ அதுவே சத்து என்று கூறப்படுகின்றது. அப்படி நித்தியமாய் எக்காலம் இருந்து வருவதுதான் இறை இயல் தத்துவம். இந்த இயற்கை இறை தத்துவ அடிப்படையாக வைத்தே இறைவன் என்ற சொல்லாக்கம் அமைக்க பெற்றுள்ளது. இதுவே கடவுள் உண்மையுமாம். இக்கடவுள் உண்மையை புரிந்து கொண்டால்தான் அதன் நித்திய இருப்பையை உணர்ந்து கொண்டவன் ஆவான் மனிதன். இவ்வுண்மையை உள்ளபடி உணராதே பிறர் சொல்லை கேட்டு கொண்டு மட்டும் கடவுள் உண்டு என்று நம்புகின்றவனும் கடவுள் இல்லை என்று மறுக்கின்றவனும் அவக்குவியே. மனித இனம் ஆறாவதாகிய பகுத்தறியும் மன அறிவோடுதான் ஆதி முதலே தோற்றுவிக்கப்பட்டுள்ளான். எனினும் அந்த அறிவு நல்விளைவு கொண்டு உண்மையை முற்றும் கண்டுகொள்ள நெடுங்காலம் ஆகின்றது. ஆரம்பத்தில் மனிதன் தன்னை சூழ்ந்த பிரபஞ்சத்தின் அனந்த வண்ண வேதத் தோற்ற காரியப்பாட்டையும் செயல் விளைவுகளையும் பார்த்து பார்த்து மனத்தால் சிந்தித்து சிந்தித்து சில உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயன்றான். தனக்கு உதவியாய் இருந்தவற்றின் மூலமும் தன்னை அச்சுறுத்தியவற்றின் மூலமும் வாழ்வுக்கு வழிவகை செய்து கொண்டே முன்னேறினான். தன் துன்பங்களை தவிர்த்து கொள்ளவும் குறைகளை நீக்கிக் கொள்ளவும் புறச்சூழல்களை பயபக்தியோடு போற்றிக் கொண்டான். புற மன அறிவு விளைவால் சில உண்மைகளை ஓரளவு அறிந்து கொள்ளவும் சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு அவத்தைப்படவும் ஆனான். பின்னர் மனத்தை உள்முக உரிமையில் செலுத்திட பல உண்மைகள் உணர்த்த பெற்றாம். அவைகளே மூடக்கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் விலக்கி இறை உண்மையை அறியவும் அதுகொண்டு பலவாகிய அற்புத சக்தி சித்திகளை பெறக்கூடியவனாவான்.
ஐங்குலன் அறிவாலும் மனோகரண சக்தியாலும் அக ஓர்மை தியானத்தினாலும் எவ்வளவோ நல்ல முன்னேற்றம் உண்டாகி நாகரிகம் ஏற்பட்டு நற்பயன்கள் விளைந்துள்ளனவாம். பலவாகிய கலைகளும் அறிவியல் சாதனைகளும் ஆன்மீக சக்தி சித்திகளும் மக்களின் மேம்பாட்டிற்கு உதவியுள்ளன என்பது உண்மையே. என்றாலும் மக்கள் சமுதாயம் நிலையான அமைதி நிரம்பிய ஆனந்த வாழ்வு அடைந்திடாது உள்ளது. அந்த உயர் இன்ப வாழ்வுக்கு இதுவரை எந்த ஒரு உபாய நெறிமுறையும் வழிகாட்டவில்லையே. தெய்வீக இறை நெறியாம் சமய மத மார்க்கங்கள் மன்மதையை நல்லின்ப வாழ்வில் செலுத்திவிடும் என முன்னோர் நம்பினர். அது கைகூடவில்லை என்பது கண்கூடு. ஏன் உண்ணின்று உணர்த்திய மெய்ப்பொருள் மனிதனை இறை இன்ப வாழ்வில் தழித்தோங்க செய்யவில்லை? அந்த அக மெய்ப்பொருள் பொய்யா, வெற்று கற்பனையா? இல்லையென்றால் அதனை மெய் என நம்பி சென்றவர்கள் மோசம் போக காரணம் இறையியல் உண்மையில் குறை இருக்கவில்லை. அது உணர்த்தினதும் பொய்யல்ல, மனிதனின் அபக்குவமே காரணமாகும். இவனுக்கு இறையொளி உண்மையைத்தான் முழுமையாக வெளிப்படுத்தினது. ஆனால் இவனோ தேகபோக பொறிபுலன் வாழ்வில் பற்றுக்கொண்டு புறத்து உழன்று கொண்டிருந்தான். ஆகையால் அகநிலையுற்று அருளியல் வாழ்வில் விளங்காது புறத்தை உழன்று மடிந்து போக நேர்ந்தது என அறியலாயிற்று. ஒன்றாகிய பதிதானே தன் அருளால் யாவுமாய் தோற்றி விளங்கலை நிறை அருளால் கண்டுகொள்ளச் செய்துவிட்டார். இராமலிங்க வடிவேற்ற ஓர் ஆன்மாவுக்கு அவ் ஆன்மாவும் அப்பதியோடு இரண்டரை இருந்து கொண்டு திருவருளே தன் உயிர் மெய்யாய் விளைவுற்று விளங்கலை அறிந்து கொண்டதால் அவ் ஒரு நிலை நின்றே இறைபரம் உணர்த்த தாமும் அந்நிலை நின்றே உணர்கின்றதாக தெரிந்து கொண்டிருந்ததாம். எனவே தன் உண்மையும் தன்மையும் அவ் இறை அருள்மயமானதே என தெளிந்திடப் பெற்றதாம். தான் அவ் அகநிலையிலிருந்து தயா வாழ்வால் இறை இன்பத்தை பெற்று திகழ வேண்டுவதே கடவுளானையும் திருவுள்ளமும் என்று புரிந்து கொண்டு வாழறானார். இனி புதிதாய் புற உடம்பை துறந்து அகப்பதியோடு கலந்து அடங்குதல் வேண்டியதில்லை என்றும் அப்படி இதுவரை எண்ணியும் முயற்சி பண்ணியும் மடிவுற்றது சரியல்ல, திருவருட்குறிப்பும் அது அல்ல என்றும் கண்டுகொண்டார். முன்னதான புறநெறிமுறையாவும் தவறே என்றும் இவ் அகமிருந்து வாழ்கின்ற அகப்பிற நெறி ஒன்றே நமக்கு ஆணை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெளிந்து கொண்டு அனுபவமும் அடைந்து அதனை உலகுக்கு வெளிப்படுத்தினார். இந்த அகநெறிதான் சுத்த சன்மார்க்கம் என்று வழங்கியுள்ளார் நம் வல்லப்பெருமான். பல நெறியொன்றும் நித்திய இன்ப வாழ்வுக்கு உதவாது என்று கண்டுதான் இந்த ஒரு நெறியையே உலகில் நிலைத்து நிறைவாழ்வு வழங்க செய்துவிட்டுள்ளார். இப்போது புரிந்து கொள்ள முடியும் சன்மார்க்கம் என்பதன் மெய்யான அனுபவப் பொருள். சன்மார்க்கம் சத்து மார்க்கம், சத்தாகிய மெய்ப்பொருளை கண்டடையும் வழி என்ற முன்னோர் கருத்துக்கு மாறானது. அப்படி பல நெறிகளை பின்பற்றி சென்ற எவரும் புற உலகியல் வாழ்வற்று ஒடுங்கினது முடிவாயிருந்தது. எந்நெறியிற் சென்றும் முடிவில் அடைவது ஒரு நிலையே என்ற பழையோர் வாசகம் பொய்யல்ல, எனினும் அந்நிலையில் பொருந்தி வாழ வகை செய்யாததால் ஏற்புடைத்து அன்றாம். சத்தாகிய மெய்ப்பொருள் நித்தியமாய் சித்விளங்க செயலோடு திகழ்ந்து கொண்டிருப்பது என்ற உண்மைக்கு மாறாக அதனை அடைந்து செயலற்று வாழ்வற்று இருப்பற்று போவது பொருந்தாதுதானே? சத்சித்தாம் மெய்ப்பொருள் மயமாய் அழிவிலாது என்றும் ஆனந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஆண்டவர் ஆணை. இந்த நித்தியானந்த வாழ்வை எல்லோருக்கும் வழங்க வந்துள்ளதே வள்ளல் சன்மார்க்கம். ஆகையால் அவ் அனுபவ சித்தி விஞ்ஞானபூர்வமாக மெய்ஞான வழியை காட்ட வந்தது இந்த சத்தாகிய மெய்ப்பொருள் என்ற இவ்விரண்டாம் தலைப்பு. மெய்ஞானம் கண்ட சத்தை இன்றைய விஞ்ஞான வழி கண்டு எவரும் எளிதில் பெற உதவுவது கீழ்வரும் விளக்கம். மெய்ஞானம் பொறிபுலனுக்கும் மனோகரணத்திற்கும் ஜீவ உணர்வுக்கும் அப்பாற்பட்ட ஆன்மநிலை நின்று விகசிப்பது இந்த மெய்ஞானம். சிறத்துள் நடுவிடத்தே முகுளமேல் இடத்தை சிற்ஜோதியாய் சத்துப்பொருளின் உண்மையை ஞான அனுபவத்தில் கண்டிருந்தனர் முன்னோர். இவ்விடத்தில் இச்சத்துப்பொருள் எப்படி வெளிப்பட்டு இலங்குகின்றது என்பதை சற்று விரித்து கூறுவோம். அகண்ட வெளியில் நித்த நிறைவாய் அருட்பெரும் ஜோதியாய் என்றும் உள்ளதுதான் இந்த இறை மெய்ப்பொருள். அது இடையீடு இன்றி முழுமையாகவே எவ்விடத்தும் இருப்பது. தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே ஒரு குறிப்பிட்ட அணு நிலையில் இருந்து தன்னை சூழ ஒரு மனித மெய்ஞானி வருவை வடிவை வருவித்துக் கொண்டு உணர்த்தி உணர்ந்து கொள்ளச் செய்துள்ளதாம். இதனால் இவ்விடம்தான் அந்த சத்தாகிய மெய்ப்பொருள் வெளிப்பட்டுள்ளதும் அதுவே இவனது உண்மையாயும் இருப்பதை உணர்கின்றான் இன்றைய சன்மார்க்கி. இத்துடன் இரண்டாவது அத்தியாயம் நிறைவுறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.